Now we are going to see that in a expression of aberrant frequency due to the Doppler's effect. Aberrant frequency na enda alavu and listener ala hear panna mudiyumo and the frequency na aberrant frequency nu solrom. Idai n dash nu mention pandrom. Okay, yeah. So first condition, both the source and listener move. Okay, source, it is a source, it is a listener. Okay, both it is moving condition. So one more condition given, they move towards each other. How they are moving na, they move towards each other. ஒருத்தர் இன்னொருத்தர் பார்த்து மூவ் பண்ணுறாங்க. ஓகே, தே டு மூவ் டுவர்ட்ஸ் த ஈச் அதர். ஸோ திஸ் கண்டிஷன் மீன்ஸ், ஸோ ஒருத்தர் இன்னொருத்தர் பார்த்து இது பண்ணால் அப்போ லிசனர் கேட்குற சவுண்ட் எப்படி இருக்குன்னா இன்க்ரீஸ்டாக இருக்கும் இல்லையாமா. அவங்க கேட்குற சவுண்டு வந்து ஒரிஜினல் சவுண்டை விட இன்க்ரீஸ்டாக இருக்கும். தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் திங். தென் நெக்ஸ்ட் ஒன், ரெண்டு பேத்துக்கு இடையில உள்ள, ஏன் இந்த கண்டிஷன் வருது அப்படின்னா, ரெண்டு பேத்துக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ தட்ஸ் ஒன்லி ஃபார்முலா. என் டேஷுங்கிறது அபரண்ட் ஃப்ரீக்வன்சி, ஸோ என்னங்கிறது ரியல் ஃப்ரீக்வன்சி, ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி. ஓகேயா, ஸோ இது வெலாசிட்டி வந்து ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, லிசனரோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ்ட் ஆகும், ஸோ சோர்ஸோட வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ்ட் ஆகும் இருக்கும். ஓகே, ஸோ அதாவது சோர்ஸோட ஒரிஜினல் சவுண்டை விட இன்க்ரீஸ் இது. இது சோர்ஸோட ஒரிஜினல் சவுண்ட், லிசனர் கேட்குற சவுண்ட் ஒரிஜினல் சவுண்டோட இன்க்ரீஸாக வந்து கேட்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ். ஓகே, ஸோ இப்போயும் ரெண்டு பேர் செகண்ட் கண்டிஷனில் மூவ் பண்ணுறாங்க. தே மூவ் அவே ஃப்ரம் ஈச் அதர். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, தே மூவ் அவே ஃப்ரம் த ஈச் அதர். ஒருத்தர் இன்னொருத்தை விட்டு விலகி போகிறாங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து பேக்ஸ் விலகி போகிறாங்க. அதே டைம் சோர்ஸும் என்னாகுது, ரிவர்ஸில் போகுது. ஸோ இப்போ எப்படி இருக்கும், ரெண்டு பேத்துக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சோர்ஸ் அண்ட் லிசனர் டிஸ்டன்ஸ் இஸ் இன்க்ரீஸ், த சவுண்ட் ஆல்சோ இட் இஸ் ரிடியூஸ்ட். ஓகே, ஸோ இன் திஸ் கண்டிஷன், ஸோ ஒரிஜினல் வெலாசிட்டியோட லிசனர் கேட்குற சவுண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா டிக்ரீஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி சோர்ஸோட சவுண்டு வந்து இன்க்ரீஸாக இருக்கும், வெலாசிட்டியோட சோர்ஸோட சவுண்ட் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ், தே மூவ், ரெண்டு பேர் மூவில் மூவ்மெண்ட்லாம் இருப்பாங்க. தே மூவ் ஒன் பிஹைண்ட் த அதர். ஓகே, ஸோ ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போகிறாங்க, சோர்ஸ் ஃபாலோஸ் த லிசனர். ஓகே, இப்போ என்ன பண்ணுது, சோர்ஸை வந்து லிசனர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் மூவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ சோர்ஸ் தான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுது, அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுது, லிசனரும் மூவ் பண்ணுறாங்க. சோர்ஸை ஃபாலோ பண்ணி ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷனில் மூவ் பண்ணுறாங்க. சோர்ஸ் தான் ஃபஸ்ட்டு மூவ் ஆகுது, அடுத்து லிசனர் மூவ் ஆகிறாங்க. ஸோ இன் திஸ் கண்டிஷன் ஹவ் இட் இஸ் அப்படின்னா, ரெண்டு பேரோட இதுவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரிஜினல் சவுண்டை விட இவங்களோட சவுண்டு எப்படி இருக்கும், டிக்ரீஸ்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் அபரண்ட் ஃப்ரீக்வன்சி டிபெண்ட்ஸ் ஆன் த வெலாசிட்டி சோர்ஸ் அண்ட் த லிசனர். விஎஸ் பிகம்ஸ் ஆப்போசிட் டு தட் இன் அ கேஸ் டூ. ஸோ இதுக்கு வந்து என்ன எப்படி இருக்கும்னா, விஎஸ் சோர்ஸ் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. அதனால் சோர்ஸ் வந்து அப்படியே நம்ம மாற்றி போட்டுக்கோம், ப்ளஸ்ஸாக இருந்துச்சு இல்லையா, அதான் நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா, போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ், நவ் ஆல்சோ மூவிங், தே மூவ் ஒன் பிஹைண்ட் த அதர், லிசனர் ஃபாலோஸ் த லிசனர் ஃபாலோஸ் த சோர்ஸ். ஓகே, சோர்ஸை யார் ஃபாலோ பண்ணுறா, லிசனர் ஃபாலோ த சோர்ஸ். சோர்ஸை ஃபாலோ பண்ணால் வாட் ஹேப்பன், கேஸ் த்ரீ, இட் இஸ் இன் விஎஸ் அண்ட் பி ஆப்போசிட் டு தட் ஒன். ஸோ வாட் ஹேப்பன், போத் இட் இஸ் இன் அ ப்ளஸ். ஓகே, ஸோ ரெண்டு பேர் அதாவது எக்ஸஸாக கேட்குற சோர்ஸோட வெலாசிட்டி இருக்கும், ஸ்பீடோட வெலாசிட்டி இருக்கும், ஒரிஜினல் வெலாசிட்டி இருக்கும், ரெண்டே ஆட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சோர்ஸ் அட் ரெஸ்ட், ரெஸ்ட் கண்டிஷனில் இருந்தது அப்படின்னா, ரெண்டு பேருமே மூவ் பண்ணலை, அதாவது சோர்ஸ் வந்து மூவ் பண்ணலை, இது வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோ, மைண்டில் வச்சுக்கோ, ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. லிசனர் மூவ் டுவர்ட்ஸ் த சோர்ஸ், லிசனர் மட்டும் என்ன பண்ணுறாங்க, மூவ் பண்ணுறாங்க. லிசனர் மட்டும் மூவ் பண்ணி சோர்ஸ்ட்டு வராங்க. அப்போ என்னாகும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் லிசனர் டிக்ரீஸ். ஸோ அது இந்த இதே கண்டிஷன் தான், பட் ஆனால் சோர்ஸ் வந்து ஜீரோங்கிறனால ஃபஸ்ட்டு கண்டிஷன் தான், பட் ஆனால் சோர்ஸ் வந்து ஜீரோ அப்படிங்கிறனால, சோர்ஸோட வெலாசிட்டி வந்து இல்லை அப்படிங்கிறனால, மூமெண்ட் இல்லைங்கிறனால, அந்த பிளேஸில் நம்ம என்ன போடுறோம், ஜீரோ ஆட் பண்ணுறோம். ஜீரோ ஆட் பண்ணால் இட் இஸ் இன் நாட் கன்சிடர் தட் இஸ் வி ப்ளஸ் விஎல் பை வி இன் டு என். ஓகே, சோர்ஸ் அஸ் ரெஸ்ட்,
இங்கே இப்போ யார் இருக்கானா, சோர்ஸ் ரெஸ்ட்டில் இருக்குது, அதே ரெஸ்ட்டில் இருக்குது. லிசனர் மூவ் அவே ஃப்ரம் த சோர்ஸ். ஸோ லிசனர் என்ன பண்ணுறாங்க, மூவ் பண்ணுறாங்கன்னா அப்படியே நெகட்டிவ் ஆகும், லிசனரோடது நெகட்டிவ் ஆகும். லிசனர் ரெஸ்ட், லிசனர் ரெஸ்ட்னா என்னாகும், அது ஜீரோ ஆயிரும். விஎல் வந்து ஜீரோ. சோர்ஸ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த லிசனர். ஸோ டுவர்ட்ஸ் அ லிசனர்னால் நெகட்டிவ் நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், லிசனர் அட்ரெஸ்ட். லிசனர் அட்ரெஸ்டில் இருக்கிறப்ப விஎல் வந்து ஜீரோ தான். ஸோ சோர்ஸ் அவே ஃப்ரம் தட் இன் அ லிசனர். அவே ஃப்ரம் த லிசனர் மீன்ஸ் தட் இஸ் அ விஆர் அ அடிஷன், வி வாண்ட் டு ஆட் டிஸ்டன்ஸ், இட்ஸ் இன்க்ரீஸ். ஸோ ஸ்பீட் ஆல்சோ இட் இஸ் இன்க்ரீஸ். ஸோ வி வாண்ட் டு ஆட் தட் இஸ் இன் அ கண்டிஷன் வி ஆர் ஏபிள் டு இன்க்ரீஸ் தட் இன் அ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து லெஸ் தட் இன் அவர் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி, ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சியோட அதே ஃப்ரம் தள்ளி போகிறப்ப ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகுமா? ஓகே. ஸோ நியரஸ்டாக இருக்கிறப்ப ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே அம்மா.